அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ முறைகள் காணப்படுதுன்னு சொல்லலாம். அதிலும் சக்தி வாய்ந்த சுலபமான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு இந்த மாலை அணிவித்து அம்மனிடம் வேண்டுதல் வைத்தால் நினைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும்னு சொல்லலாம். அப்படி அம்மனுக்கு உகந்த, மிகவும் பிடித்த அந்த பிரத்யேகமான மாலை என்ன, அது எப்படி அம்மனுக்கு அணிவிப்பதால் நமக்கு உடனே பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனுக்கு மிகவும் பிடித்த பொருளோட வரிசையில் முதல்ல இருப்பது வேப்பிலைன்னு சொல்லலாம். இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி ஆடி வெள்ளி அன்று நம் எல்லோரோட வீட்டு பூஜை அறையிலையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் வேப்ப இலைன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக அம்மனுக்கு உகந்த பொருள் என்றால் அது மஞ்சள் தான். குறிப்பாக விரலி மஞ்சள், அது அம்மனுக்கு மிகவும் உகந்த பொருளாக தான் சொல்லப்படுறாங்க. இப்படி மஞ்சள் நூலில் வேப்ப இலையையும் மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையாக கோர்த்து கோவிலில் உள்ள அம்மனுக்கு சாத்தி உங்களுடைய வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும்னு சொல்லலாம். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் கோவிலில் அம்மனுக்கு இந்த மாளிகையை சாத்த முடியவில்லை என்றால் இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளின் திருவுருவ படத்திற்கு போட்டு மனதார வேண்டுதல் வைத்தாலே வேண்டிய வரத்தை உடனடியாக அம்மன் தருவாங்கன்னே சொல்லப்படுதே. முதலில் ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கொண்டு அதில் வேப்ப இலையை ஒரு முறை வைத்து கட்ட வேண்டும். அடுத்தபடியாக ஒரு விரலி மஞ்சளை தொடுக்க வேண்டும். அடுத்து வேப்ப இலை, அடுத்து விரலி மஞ்சள், இப்படி மாறி மாறி தான் இந்த மாலையை கட்டி கொள்ளணும். மாலையை கட்டும்போது உங்களுடைய வேண்டுதலை மனதார சொல்லிக்கொண்டே கட்ட வேண்டும். 7, 11, 21 என்ற ஒற்றைப்படை கணக்கில் மஞ்சள் கொம்பு இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் தான் சொல்லப்படுது. வேப்ப இலைகளை கணக்கில்லாமல் வைத்து கட்டிக்கொள்ளலாம். இப்படி அம்மனை மனமுருக வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைத்து இந்த மாலையை கட்டி அம்மனுக்கு சாத்த வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களை வந்து சேரும்னே சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மாலையை கோவிலில் சாத்தும்போது அம்மனுக்கு கூடவே ஒரு அழகான மஞ்சள் நிற புடவையும் எடுத்து கொடுத்து சாத்தினால் வீட்டில் மங்கள நிகழ்வுக்கு தடை ஏதும் வராதுன்னு சொல்லப்படுது. அம்பாள் மனம் மகிழ்ந்து வரங்களை வாரி தந்து விடுவாங்க. உங்களோட குடும்பத்தில் இருக்கும் அத்தனை கஷ்டத்திற்கும் விடிவு காலம் பிறக்கும் என்றும் இந்த மாலையை இந்த வெள்ளிக்கிழமை சாத்த முடியாத அவர்கள் ஆடி மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்லையும் அம்மனுக்கு சாத்தி நல்ல பலனை பெறலாம்னு சொல்லப்படுதே. பொதுவாக நவகிரகங்களோட தலைவனான சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் ஆடி மாதம்னு சொல்லப்படுறாங்க. மேலும் இதனை கற்கடக மாதம் எனவும் சிலர் அழைக்கப்படுறாங்க. நம்மளோட ஊரில் ஆடி மாதம் என்றாலே அது அம்மன் மாதமாக தான் பார்க்கப்படுறோம். எல்லா அம்மன் கோவில்களிலும் மிகவும் விசேஷமாக திருவிழாக்களுமே கொண்டாடப்படுவாங்க. அத்தனையொரு கீர்த்தி வாய்ந்த மாதமாக தான் இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. இத்தனை சிரேஷ்டமான மாதமாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை, குறிப்பிடத்தக்க ஒன்றாக தான் சொல்ல. ஒரு வருடத்தை 2 அயன்களாக பிரிக்கப்படுறாங்க. தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலம் என்றும், அதாவது சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதாகவும், தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது சூரியன் தெற்கு நோக்கி நகர்வதாகவும் குறிப்பிடப்படுறாங்க. சந்திரன் ஆளக்கூடிய கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார் எனவும், சிவனோட அம்சமான சூரியன் சக்தியோட அம்சமான சந்திரன் ஆளும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதனால் சந்திரனோட ஆளுமை கூடுகிறது என்று
என்றும் சிவனை விட சக்தியின் வல்லமை அதிகம் பலிமளிக்கிறது. இதனால தான் இதனை ஆஷாட மாதமாக சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவே இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம் சக்தி மயமாக வழிபடும் வகையில் ஈஸ்வரிக்கு சிவபெருமான் அனுகிரகம் செய்திருக்காருன்னே சொல்லப்படுது. பொதுவாக ஆடி மாதத்தில் மற்ற மாதங்களை விட அதிக பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்கும் என்பதால் அம்மனுக்கு உகந்த வேப்பிள்ளை, எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவையும் அனைத்து அம்மன் கோவிலோட இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். இப்படி இவற்றை பயன்படுத்துவதால் அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருப்பதாகவுமே சொல்லப்படுறாங்க. ஆடி மாதத்தில் உஷ்ணம் கூடியிருக்கும்னு அம்மனுக்கு படைத்த ஆடிக்கூழை நாம் சாப்பிடும்போது அது நம்மளோட உடலோட உஷ்ணத்தை குறைத்து உடலை சமச்சீரான வெப்பநிலையில் வைக்க உதவுதுன்னே சொல்லப்படுது. அதே போல் எலுமிச்சையானது ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி கொண்டு தான் இருக்குது. அதனால் எலுமிச்சை அதிகம் பயன்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. வேப்பிலையோட மருத்துவ குணம் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் அற்புதம் குறித்து நம்ம எல்லோருக்குமே தெரியும். மேலும் இது தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்களை நீக்குவதோடு நம்மளோட உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தியும் மருத்துவ குணமும் இந்த வேப்பிலைக்கு உள்ளதுன்னே சொல்லலாம். பெண்கள் ஆடி மாதத்தில் செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதமிருந்து வேப்பிள்ளை ஆடை தரித்து அழகு குத்தி பூ மிதித்து விழாவில் பங்கேற்று தங்களோட கோரிக்கையை அம்மனிடம் வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி அழகு குத்தும் போதும் பூ மிதிக்கும் போதும் வலியோ நெருப்போட உஷ்ணமோ தெரியாமல் அம்மன் நம்மளை காத்திரலாகிறாங்கன்னே சொல்லலாம். ஆடி மாதம் முதல் நாள் முதல் ஆடி பண்டிகை கோலாகலமாக தொடங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, ஆடிப்புறம், நாகப்பஞ்சமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், ஆடி தபசு, கயக்ரீபர் ஜெயந்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கோகுலாஷ்டமி எனும் கிருஷ்ண ஜெயந்தி, ஆடி கிருத்திகை என வரிசையாக வைபவங்கள் இந்த மாதத்தில் வரும். அதனால் அத்தனை தெய்வங்களுக்கும் உண்டான மாதமாக தான் இந்த ஆடி மாதம் விளங்கிட்டு வருதுன்னே சொல்லப்படுறாங்க. மேலும் இந்த ஆடி மாதத்தோட அடிப்படை தத்துவமே நம்மளை இயக்கு கொண்டிருக்க அம்மனோட சக்தி தானும் அதனால தான் ஆங்காங்கே ஆலயங்களில் வெளிப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. வெளியே தரிசித்த சக்தியை உனக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் என்பது தான் சொல்லப்படுது. இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனோட ஆலயங்களில் திருவிழா கோலமாகவும் ஆடி வெள்ளியன்று மாலை நேரத்தில் அம்பிகையை, ஆதிபராசக்தியை, அகிலாண்டேஸ்வரியை, புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்வதால் நம்மளோட வாழ்க்கையில் நலமும் வளமும் நம்மை வந்து சேரும்னே சொல்லப்படுது. சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கணும். இந்த ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குன்னே சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி முக்கியத்துவம் பெறக்கூடிய நாட்களாக தான் காணப்படுது. அன்றைய தினங்களில் இல்லத்தோட வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் குத்துவிளக்கேற்றி ஸ்ரீ லலிதா, சகம்ஸ்ராமம் மற்றும் பல அம்மனோட பாடல்களையும் பாடுவாங்க. பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்றவற்றையும் நைவேதனம் செய்து இறைவனுக்கு வழிபாடும் செய்வாங்க. பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்தும் உணவளித்து அவர்களுக்கு ரவிக்கை, தாம்பூலம், வளையல், குங்குமச்சிமிழ், சீப்பு, கண்ணாடி, மருதாணி, மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்பிக்க தேவியோட அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக தான் இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையன்றும் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நாகருக்கு பால் வார்த்து குளம் தளைக்க வேண்டுதலும் செய்து கொள்ளலாம். இப்படி முதல் வெள்ளி அன்று இனிப்பு தேங்காய், கொழுக்கட்டை, உப்பு, காரப்பருப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை ஆகியவற்றையும் நைவேத்தியமாக சென்று புற்றுக்கும் படைக்கலாம்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனை எப்படி வழிபாடு செய்தால் நம்மளோட குளம் தளைக்கும், இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நலமும் வரலமும் நம்மளோட வாழ்க்கையில் பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.